அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரிலிருந்து உண்டாகட்டுமாக. குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் அன்பார்ந்த சௌரிலே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. இன்றைய பொழுது ஒரு முக்கியமான தகவலோடு உங்கள் முன் வந்திருப்பது உங்கள் நண்பன் அபு தாஹிர். ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த லைவில் நான் வந்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இது முக்கியமான தகவலாக இருக்கும். குவைத் நாட்டில் நடக்கக்கூடிய தகவலை வந்து அறிவிப்பதற்காக வந்திருக்கேன். அதாவது நேற்றைய பொழுது 23/10/2019 அன்று குவைத் நாட்டில் வந்து ஒரு சட்டம் நிறைவேற்றிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ ஊர்லேருந்து விசிட்டிங் விசாவில் எடுத்து வர்றாங்களே இல்லையா, படித்தவங்களது அவங்களோட மனைவியில் எடுத்துகிட்டு வருவாங்க, வேறவங்க சிஸ்டர் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படிங்கும்போது விசிட்டிங் விசாவில் வந்து இருக்கிறவங்களுக்கு தற்போது நீங்கள் வேலை கிடைத்தால் அது அக்காம அடித்து கொள்ளலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் அக்காம அடித்து கொள்ளலாம் அப்படிங்கிற சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. மூலம் எப்படி கேட்டால், விசிட்டிங்கில் வந்து வேலை தேடிட்டு ஊருக்கு போயிட்டு தான் வந்து திருப்பி வேறு விசா போய் வரணும். இப்போ அப்படி அல்ல, இப்போ புதுசாக காணும் நேற்றை பொழுது போட்டிருக்காங்க. இது இன்ஷா அல்லாஹ் வந்து எல்லாருக்கும் இது ஒரு உபயோகமானதாக இருக்கும். எத்தனையோ பேர் வேலை தேடி கொண்டு நம்ம குவைத் நாட்டுக்கு வர்றாங்க, திருப்பி போயிட்டு வேலை கிடைக்காமல் போயிட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்க, வந்துட்டு போய் விசாவில் போய் திருப்பி அப்பன்டோ டிக்கெட் போட்டு திருப்பி வரணும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருந்தது. தற்போது அந்த நிலைமை மாறி விசிட்டிங்கில் உள்ளவங்க அது ஜாப் விசாவாக மாற்றிக்கொள்ளலாம், விசா அடித்து அக்காம் அடித்து மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் வந்து கால அவகாசம் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து அதோடைய பொசிஷன்லாம் முடித்து அக்காம பத்தாக்க எடுத்துடணும் ஒரு மாதத்துக்குள்ளே. ஆனால் அவங்க இந்த கானூன் போட்ட அவகாசம்னு அவங்க சொல்லலை, எப்போ முடியும்னு சொல்லலை, சரிங்களா? அதனால் இது வந்து நம்மளுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான தகவல். இதில் உள்ள இந்த தகவலை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்லுங்கள். எத்தனையோ பேர் விசிட்டிங்கில் வந்திருப்பாங்க, வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க, வந்திருப்பாங்க, சரிங்களா? அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு செய்தி. இதை உங்கள் மக்கள் மத்தியில் எடுத்து செல்லுங்கள், உங்கள் நண்பர்களையும் தெரியப்படுத்துங்க, சரியா? இன்ஷா அல்லாஹ் வேறு விவரம் எதுவும் வேணும்னா என்னோடய நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள், 6559-6008. குரூப்புகள் செயல்பட்டுருக்குது. நீங்களும் குவைத் தமிழ் மக்கள் சேவை வாட்ஸ்அப் தளத்தை ஏணும்னா என்னோடய நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள், 6559-6008. நீங்கள் கமெண்ட்லேயும் போடலாம். நம்ம அதில் பலவித வேலைவாய்ப்புகள் கொடுக்குறோம். அன்றைய பண மதிப்புகள் ரேட்டு, கோல்டு ரேட்டுகள், மற்ற விஷயங்கள், உங்களுடைய சந்தேகங்களை நம்ம அதில் தீர்த்து வைக்கிறோம். குவைத் நாட்டில் கானூன் சட்டத்திட்டங்கள் என்னங்கிறத நம்ம தீர்த்து வைக்கிறோம். மற்ற எல்லா வித இதையும் நம்ம தெரியப்படுத்துகிறோம் அந்த வாட்ஸ்அப் தளத்தில். தற்போது 12 குரூப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் உங்கள் நீங்களும் வேறு சேர வேண்டும் என்றால் கமெண்டில் நம்பர் எழுதி போடுங்க, இல்லை என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் தளத்தில் வந்து என்னோடய நம்பர் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பருக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மெசேஜ் போடுங்க. மேலும் விவரங்களுக்கு எந்த தகவலாக இருந்தாலும் என்னோடய நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். இது முக்கியமான தகவல், மக்கள் மத்தியில் கொண்டு செல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.